எனது பேச்சானது கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்கும். ஆத்ம அன்பர்கள் அனைவரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். புரியலை என்றால் ஒரு தடவைக்கு இரு தடவை கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நான் ஒர்க் பண்ண இடத்துலும் சரி, வீட்டிலும் சரி, நான் யாரிடமும் அதிகமாக பேச்சு வச்சுக்க மாட்டேன், பேசவும் மாட்டேன். ஏன்னா நம்ம பேசி அடுத்தவங்க மனசு புண்பட்டுடுமோ அப்படி ஒன்று எண்ணமும் இருக்கும். அதேமாதிரி அதிகமாக பேசுறது எனக்கு பிடிக்காது, அதனால என்னவோ தெரியல பேச்சு திறமையானது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆத்ம அன்பர்கள் அனைவரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணிக்கங்க. எனது குழுவில் இருக்கக்கூடிய அன்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். ஐயா, நாங்கள் வந்து எவ்வளோ மார்க்கத்தில் போனோம், எவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டோம், எவ்வளோ தியானங்கள் பண்ணோம், ஆனால் எதுவுமே எங்களுக்கு கை கொடுக்கல ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அவருக்கான பதிவு தான் இது. நீங்கள் எங்கே வேணால் போங்க, யாருக்கிட்டனா கற்றுக்குங்க, ஆனால் யாருக்கிட்ட கற்றுனா ஒரே ஆளுக்கிட்ட கற்றுக்குங்க. ஒரு சாதாரண மனுஷன் இடத்துக்கு, அதாவது பக்தி மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த பக்தி மார்க்க உள்ளவங்களே வந்து முதல் ஒரு சில டைமில் விநாயகரை வழிபடுவாங்க, ஒரு சில டைமில் முருகர் வழிபடுவாங்க, ஒரு சில டைமில் சிவனை வழிபடுவாங்க, ஒரு சில டைமில் அம்மனை வழிபடுவாங்க, ஒரு சில டைமில் என்ன பெருமாளை வழிபடுவாங்க. இப்படியாக ஒரு சாமியை வழிபடாமல் எல்லா சாமியும் வழிபடும் போது தான் அவங்களுடைய மனமாகப்பட்டது மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ வந்து எந்த ஒரு கடவுள், நீங்கள் இந்த ஞான மார்க்கத்தில் போனவங்களாம் தெரியும், இந்த ஞான மார்க்கம் யார் ஒருத்தன் தேடி போகிறவங்களோ அவங்க பாருங்கள், அவங்க ஒரே ஒரு சாமியை தான் கும்பிடுவாங்க, இறைவன் ஒருத்தவங்க தான் இருக்காங்க அப்படின்னு வந்து முழுசாக நம்புவாங்க. அதனால் அவங்க ஒரே இறைவன் தான் வழிபடுவாங்க. அதனால தான் அந்த ஞானம் அடைஞ்சவங்களாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ புத்திசாலி பேசுவாங்க. நம்ம குழுவிலே கூட நிறைய பேர் வந்து நல்ல திறமையாக வாழ்க்கைனா என்ன, குடும்பம் என்ன என்ன, கணவன் மனைவி என்றால் என்ன, குழந்தைகள் என்றால் என்ன, தொழில் என்றால் என்ன, குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்லாம் நிறைய நம்ம குழுவில் இருக்கிறவங்க பேசுவாங்க. அவங்களாம் பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் அந்தளவு அனுபவப்பட்டு அந்த யோகத்தை, ஒரே ஒரு யோகம் தான் சொல்லிக் கொடுப்போம், அதிகமாகலாம் சொல்ல மாட்டேன், அந்த ஒரே ஒரு யோகம் தான் செய்வாங்க. இது அதுலேயே அவங்களுக்கு அவ்வளோ பிரகாசம் கிடைக்கும். அவங்களாம் ஒவ்வொரு அனுபவத்தை வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சீடவன் சொல்கிற வார்த்தை குருவுக்கு அவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்கும். அதெல்லாம் அந்த குரு உருவத்தில் இருக்கும், அந்த குருமார்களுக்கு தான் தெரியும் அதோட அனுபவங்கள்லாம். ஏன்னா அந்த அளவு அந்த அனுபவங்கள் வந்து ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கும். அதனால தான் இந்த கர்மாவெல்லாம் விளக்கணும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா, கண்டிப்பாக நீங்கள் தியானத்தை பழகுங்க. ஏதாவது ஒரு தியானத்தை மட்டும் பழகுங்க, எல்லா தியானத்தையும் இதை வந்து சேர்த்து பழகாதீங்க. ஒரு தியானம் முடிச்சுட்டு, அதாவது 3 மாதம் மேலாகவும் ஒரு தியானத்தை முடிச்சிங்கன்னா அந்த ஒரு தியானத்தை முடிச்சுது அதுக்கு அடுத்து வேணால் மாறிக்குங்க. இன்றைக்கி ஒரு ஒன்று, நாளைக்கு ஒன்று, மந்திரம் எந்திரம் இப்படின்லாம் போட்டு உங்களை கன்ஃபியூஷன் பண்ணிக்காதுங்க. எது பண்ணாலும் ஒரே வித்தியா பண்ணுங்கள், ஒரே தியானத்தை பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் கர்ம குறையுமே தவிர, நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் என்ன வழிபாடு பண்ணாலும் குறையாது. உங்கள் கர்மா குறையணுன்னா நீங்கள் தியானத்தால் மட்டுமே குறைக்க முடியுமே தவிர வேறு எதனாலும் குறைக்க முடியாது. இது எனது குரு எனக்கு சொல்லி கொடுத்தது, எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக தான் நான் இந்த பதிவை வெளிப்படுறேன். நன்றி, வணக்கம்.